நைட்டு தோசையும் மீன் குழம்பும் சுட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 நாள் பால் வந்து மீந்திருச்சு. அந்த பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ரசமலாய் பண்ணலான்னு 1¼ லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சிட்டேன். நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பாலில் ஊறி போயிருக்குன்றதுனால நைட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டெல்லாம் சரியான மழை. இந்த பக்கம் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக தண்ணியில் சீனி போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மீஷோலேருந்து சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப அஃபோர்டான ப்ரைஸில் நல்லா ஒர்த்தாக இருந்தது. கிளாஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருந்துச்சு. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் அந்த டோ எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி சுகர் சிரப்பில் போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அது நல்லா வெந்து பெருசாகிடுச்சு. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அதனால் லாஸ்ட்டாக ரசமலாய் எப்படி வந்திருக்குன்னு வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.